வாங்க வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொம்மை அப்படிங்கிற படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணை லவ் பண்ணவன் எப்படி சைக்கோ குலகாரனா ஆகிறான், அந்த சைக்கோ குலகார ஒரு பொம்மை லவ் பண்றா, என்னடா இது ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தை ஓபன் பண்ணோம்னா, இந்த படத்தோட ஹீரோ நம்ம எஜ்ஜே சூர்யா தான். எஜ்ஜே சூர்யா வந்து ஒரு ஆர்டிஸ்ட். அவர் வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, துணி கடையில எல்லாம் பொம்மை வச்சிருப்பாங்களா, அதுக்கு கண்ணு மூக்கு காதை அப்படி வரைகிற ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு டிராயர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அவர் வந்து மென்டலி வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்காரு. அவருக்கு திடீர்னு ஒரு நாள் கால் வருது. யாரு கிட்ட இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க தங்கச்சி கிட்ட. இவங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான், வேற எந்த சொந்தமும் கிடையாது. தங்கச்சி போன் பண்ணி, பையனுக்கு கால் வந்து ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், நீ மறந்து போயிருவேன், அதனாலதான் உனக்கு போன் பண்ண அப்படின்னு சொல்ல, இல்லம்மா நான் மறக்க மாட்டோம்னு பிரச்சனை இல்ல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காலை கட் பண்ணிட்டு இப்ப ஆபீஸ் போறாரு. அந்த ஆபீஸ்க்குள்ள போகும்போதே மேனேஜர் வந்து, தம்பி ஊறப்பட்ட ப்ராஜெக்டுக்கு சீக்கிரம் போய் முடி அப்படின்னு சொன்னோட, சார் இந்த வாரத்துக்குள்ள எல்லா ப்ராஜெக்டும் முடிச்சிடலாம் சார் அப்படிங்கிற மாதிரி இவர் போய், நம்ம வரைய ஆரம்பிக்கலாம், நம்ம பாட்டுக்கு நிறைய பொம்மைய வரைஞ்சு கம்பெனிக்கு அனுப்பிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு வரைய ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பொம்மையை பாக்குறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொம்மைக்கு லைட்டா வந்து கீழே சின்னல வந்து ஒரு அடிபட்டிருக்க ஒரு காயம் மாதிரி. இதை பார்த்தவன, இந்த பொம்மை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு பண்ண, திடீர்னு மலரும் நினைவுகள் வருது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இவளுக்கு வந்து ஒரு பொண்ணு ரொம்ப பிடிக்கும், நந்தினிங்கிற பொண்ணு. அந்த பொண்ணுக்கு இதே மாதிரிதான் சின்னல ஒரு மச்சம் இருக்கும். அதை பார்த்தோம்னா, அந்த பொண்ணுதான் தொலைஞ்சு போயிருச்சு, அப்ப அந்த பொண்ணு தான் இந்த பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வியந்து பாக்குறாரு. வியந்து பார்த்தது மட்டும் இல்லாம, அதுக்கு கண்ணு காத மூக்கெல்லாம் வரைஞ்சு பார்த்தோம்னா, அப்படியே வந்து அந்த நந்தினி இப்ப வந்து எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி இவர் டிராயிங் பண்ணி முடிச்ச உடனே இவரு வியந்து பாக்குறாரு. வியந்து பார்த்தோம்னா, அந்த பொண்ணு பேச என்ன ராஜகுமாரா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிச்சிருது. அவருக்கு ஒண்ணுமே புள்ள நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு இந்த மாதிரி ஜாலியா பேசிட்டு. அப்ப மேனேஜர் வந்து, எப்பா சீக்கிரம் முடி, இந்த பொம்மையாப்பா வச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே, இவர் வந்து, இந்த பொம்மை அனுப்பிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேனேஜர் கூட பேசிட்டு இருக்காரு. மேனேஜர் வந்து ட்ரீம் லெவல் நாடி ரொம்ப லாஸ் ஆகி போச்சு. அதனால வந்து இவர்கிட்டே, தம்பி ஏதாவது 10,000 ரூபாய் கிடைக்குமா, கடன் தொலை வேற தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அவரும் புலம்பிட்டு இருக்காரு. இப்ப இவர் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போனா, இவர் வீடு வந்து வாடகை வீட்டுல தான் இருக்காரு. அப்ப வந்து இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவரும் வந்து இவன் ஃப்ரெண்டு பேசிருக்கும் போது திடீர்னு இவர் மயங்கி விழுந்துறாரு. அவன் ஃப்ரெண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அப்ப டாக்டர் கிட்ட போய் மீட் பண்ணி பேசுறாரு. அந்த ஃப்ரெண்டு, என்ன சார் ஆச்சு என் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்ல, அப்பதான் வந்து டாக்டர் வந்து முழு விஷயத்தையுமே சொல்றாரு. இவருக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்காரு. இவரை வந்து, நான் வந்து மாத்திரை எடுத்து சொன்னேன், ஆனா இவர் 3 மாசமா மாத்திரையே எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவரோட முழு கதை பிளாஷ்பேக் மொத்தமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு வந்து சின்ன வயசுலயே அவங்க அப்பா இறந்து போனனால, இவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அவங்க அம்மாவும் இறந்து போனனால இவர் தனிமையே அடையிறாரு இவர் தங்கச்சி கூட. அப்ப ஒரே ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு தான் இவருக்கு வந்து ரொம்ப வந்து டச்சிங்கா கேரிங்கா அந்த பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு தான் நந்தினி. அந்த பொண்ணுங்க கூட இந்த சின்னல வந்து ஒரு மச்சம் இருக்கிற மாதிரி ஒரு இருக்கும். அந்த பொண்ணு வந்து, வா நம்ம ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப, இந்த பையன் கூட ரொம்ப கேரிங்கா இருக்கும். அதே மாதிரி இவர் சின்ன வயசுலேருந்தே இவருக்கு வந்து டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும். இவர் சின்ன வயசுலேருந்தே அழகா வரைவாரு. அந்த விஷயத்தை இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு, நீ ரொம்ப நல்லா வரைகிற அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவருக்கு ஒரு இன்னொரு தாய் மாதிரி அந்த நந்தினிங்கிறவ மாறிடுவா. இந்த மாதிரி நடந்துருக்கு. இவங்களுக்குள்ள சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஜெல்லாது. இவருக்கு வந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ் மாதிரி இவர் ரொம்ப அன்பு காட்டுறாரு அந்த நந்தினி மேல. இப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருமே நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நந்தினி வந்து, இந்த மாதிரி 10 நாளுக்கு அப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிடுவாங்க. இந்த 10 நாள்ல இவர் ரொம்ப மிஸ் பண்ணுவாரு நந்தினிய. அவங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறமா இவங்க ஊர்ல ஒரு கோயில் ஃபங்க்ஷன் நடக்கும், திருவிழா. அந்த திருவிழாலதான் ஒரு திருவிழா போது அந்த நந்தினிங்கிற பொண்ணு ஐஸ்கிரீம் கேட்க, இவரும் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர்றக்குள்ள அந்த பொண்ணை யாரோ கடத்திடுவாங்க. அந்த பொண்ணு காணாமையே போயிடும். இவருக்கு வந்து, இவர் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு லேட் ஆச்சு, அதனாலதான் இந்த பொண்ணு காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வெக்ஸில் இருப்பாரு. இவர் சின்ன வயசுலேயே இவர் வந்து, பசங்க வந்து யாரு கூடயும் சேராம தனியா இருக்கும்போது சில பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணும் போது அதை அடிச்சு பயங்கரமா கையங்காரெல்லாம் உடச்சவொன்னு அப்ப ஹாஸ்பிட்டல் போய் சேர்ப்பாங்க. அப்ப இருந்தே இவருக்கு இந்த மாதிரி ஒரு சைக்காட்டிக் கண்டிஷன் ஆயிருது. இவர் மாத்திரை சாப்பிடாம இருந்தாருன்னா இவர் ரொம்ப வந்து மென்டலி அஃபெக்ட் ஆகி
அடிச்சு நொறுக்கிடுவாரு, சைக்கோட்டிக் பார்த்த மாதிரி ஆயிடுவாரு. அதனால இவர் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்டுக்கு மாத்திரை தந்துகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து நம்ம எச்சேஸ்வரியா மாத்திரை சாப்பிட்டு அன்னைக்கு கடைக்கு போறாரு. அப்ப அந்த பொம்மை பேசவே இல்லை. இவருக்கு ஒரே குழப்பம், என்னடா அது, இந்த பொம்மை வந்து முந்தானத்து தானே பேசிட்டு இருந்தது, என்ன திடீர்னு ஒரு நாள் கழிச்சு வந்து ஒண்ணுமே பேச மாட்டேங்குது இந்த பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து உடஞ்சு போயிடறாரு. ஏன் அந்த பொம்மை பொம்மையாவே இருக்கு, பொண்ணா மாற மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இவருக்கும் ஒண்ணுமே புரியல. அப்புறமா தான் அன்னைக்கு நாள் நைட்டு வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பாக்குறாரு. ஒருவேளை இந்த வந்து மாத்திரை சாப்பிட்றனாலதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து மாத்திரை சாப்பிடாம அடுத்த நாள் போய் பாக்குறாரு. அந்த பொம்மை பொண்ணா மாதிரி இவரு கூட பேச ஆரம்பிச்சிருது. அப்ப இருந்து இவர் ஒரு முடிவுக்கு வராரு, நம்ம இந்த மாத்திரை சாப்பிடறதே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா மாத்திரை சாப்பிடறதே சுத்தமா நிறுத்திடுறாரு. இப்ப அந்த பொம்மையாதான் நம்ம பிரியா பவானிசங்கர் நடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பொம்மை வந்து நந்தினிங்கிறதா இவரு கூப்பிடுவாரு. அந்த நந்தினி கிட்ட இந்த மாதிரி வந்து நான் வந்து என் தங்கச்சி பையனுக்கு வந்து காது குத்து மொட்டை போட்டிருக்காங்க, அதனால நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி ஒரு 10 நாள் போயிருவாரு, காணாம போயிருவாரு. அதுக்குள்ள இந்த பொம்மையை வந்து அந்த மேனேஜர் வித்துருவான். இவர் திரும்பி வந்தவுடனே இவர் ஒரே ஷாக்கு, என்னடா இது, அந்த பொம்மையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகி மேனேஜர் போய் கத்து கத்துன்னு கத்துவாரு, யாருக்கிட்ட சார் கொடுத்தீங்க, நானே கொடுக்க வேணும்னு சொல்லிதான் சார் போனேன், தேவையில்லாத வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போட்டு போயிருவாரு. அந்த மேனேஜர் வந்து, ஏயா ஒரு பொம்மைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சைக்கோமா நடந்துக்காத, பொம்மை தான் அது, பொம்மை போனா மயிரே போச்சு அப்படிங்க மாதிரி கேவலமா பேசிடுறாரு. இவருக்கு பயங்கரமான ஆத்திரம் வருது. அன்னைக்கு நாள் நைட்டு இவரை தூங்கவே விட மாட்டேங்குது, ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆனும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் வந்து தனியா மீட் பண்ண போறாரு. அந்த மேனேஜர் பார்ல இருந்துட்டு வராரு. அந்த பார்ல இருந்துட்டு வரும்போது இவர் தனியா வந்து, மழை பெய்யுது சார் நான் உங்களை டிராப் பண்றேன் சொல்லிட்டு கூட்டு போய் கொலையும் பண்ணிடுவாரு. ஏன் நந்தினி பார்த்தாடா பொம்மைன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கொலையும் பண்ணிடுவாரு. அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் வந்து பயங்கரமா தேட ஆரம்பிப்பாரு, பொம்மை எங்கெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிப்பாரு. அப்ப ஆபீஸ்ல வந்து இந்த பொம்மை எங்கெங்கெல்லாம் அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எல்லா இடத்துக்கும் போய் போய் பார்ப்பாரு. அப்ப போய் பார்க்கும்போதோ ஒரு ட்ரெஸ் கடையில வந்து அதே பொம்மையை வந்து வச்சிருப்பாங்க. இவருக்கு பார்த்தவொன்னு ஒரே சந்தோஷம், ஆஹா கிடைச்சிருச்சா என் நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நந்தினி கிட்டவே பொம்மைகிட்ட போய் இவர் பேசுவார். அந்த நந்தினி தான் வந்து இவருக்கு மைண்டுக்கு இவர் உயிரோடு இருக்குமா, அதுவும் வந்து பேச ஆரம்பிச்சுட்டு, பாத்தியா நான் அன்னைக்கே சொன்னல என்னை விட்டுட்டு போகாதுன்னு, இப்ப பாரு நம்ம ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை எமோஷனலா பேச, இப்ப வந்து நான் எங்கேயும் போக மாட்டேன், இந்த கடைக்கே நான் வேலைக்கு சேர்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு சேர்ந்த உடனே உன்னை கூட்டு போயிடுறேன் வீட்டுக்கு, எப்படியாவது பொம்மையை மாத்தி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உன்னைய வந்து இந்த பொருளை வச்சுட்டு நான் இதை மாத்திட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இந்த கடையில வந்து வேலைக்கு சேர்றதுக்கு வந்து ஒரு பொண்ணு தான் ஹெல்ப் பண்ண, அந்த பொண்ணு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியா. அந்த பிரியா வந்து இவர் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு வீட்டுல கூடியிருப்பாரு, அப்ப பக்கத்தை விட்டு போனதான் இந்த பிரியா. இப்ப அந்த பிரியா மூலமா இவர் அந்த கடைக்கும் சேர்றாரு. இப்ப அந்த பிரியா கிட்ட வந்து நீ மட்டும் டிரஸ் சேஞ்ச் பண்ண, அந்த பொம்மை யாரும் சேஞ்ச் பண்ண விடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த பொம்மையும் தினமும் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது பிரியா பவானிசங்கர் இவங்களும் வந்து நம்ம எச்ஏ சூர்யாவும் அந்த நந்தினி வந்து பயங்கரமா பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள லவ் வளர ஆரம்பிச்சிடும். அந்த நந்தினியை என்னை எப்படியாச்சும் வீட்டுக்கு கொண்டு போயிரு அப்படின்னு சொன்னா இவரும் வந்து ஒரு பிரைவேட்டா ஒரு பொம்மையை வாங்கி அதுக்கு இதே மாதிரி டிசைன் பண்ணி மாத்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து அதுக்கான வேலையை வீட்டுல பாத்துட்டு இருப்பாரு. அதே நேரத்துல வந்து பிரியாங்கிற பொண்ணு சேர்த்து வச்சிடல, அந்த பொண்ணுக்கு வந்து இவர் மேல இவர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பொண்ணுக்கு இவர் மேல கொஞ்சம் அபாக்ஷன் வரும். அந்த அபாக்ஷன் எல்லாம் இவர் கண்டுக்க மாட்டாரு. இவர் பாட்டுக்கு இவர் நந்தினி மேலதான் ஃபுல் ஃபோக்கஸ், ரொம்ப லவ்வா இருப்பாங்க. நீங்க கேட்கலாம் சின்ன வயசு நந்தினி என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி, சின்ன வயசு நந்தினி யாரோ கடத்திருப்பாங்கல்ல, அவங்க கடைசி வரைக்கும் கிடைக்கவே மாட்டாங்க. அதனால வந்து இவர் வந்து அந்த பிரம்மையிலதான் இப்ப இந்த மாதிரி சுத்திட்டு இருக்காரு. இப்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. இப்ப வந்து இந்த ஷோரூம்ல வந்து, இந்த கடை ஷோரூம்ல வந்து ஒரு மேனேஜர் இருப்பான். அவன் ஒரு மேனேஜர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் எல்லா பொண்ணுகளுடைய போய் பிளேட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப வந்து இந்த பிரியாங்கிற பொண்ணு வந்து சீக்கிரமா கடைக்கு வராதனால அந்த பொம்மைக்கு இவரே டிரஸ் சேஞ்ச் பண்ணுவாரு. இதுக்கெல்லாம் என்னைய அப்படின்னு சொன்னோட இவருக்கு வந்து ரொம்ப கடுப்பாரு. எப்படா என் நந்தினி நீ தொடலாம் அப்படிங்கிற மாதிரி கடுப்பு கண்ட்ரோல வந்து உள்ள வெறிய உள்ள வச்சுக்கிட்டு இருப்பாரு. பயங்கரமா வெளியே காமிச்சுக்க மாட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறமா இவர் தான் அந்த நந்தினியோட பேசுவார் இல்லையா கற்பனையில, அந்த மாதிரி நந்தினியோட போய் பாரு உன்னை தொட்டுட்டா எனக்கு வெறுப்பாடுச்சு, அப்பவே அடிச்சு தூக்கி இருப்பேன், நீ சொன்னனாலதான் விட்டா அப்படிங்கிற மாதிரி இவர் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாரு. உன்னை எப்படியா நான் கூப்பிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் பாட்டுக்கு நின்னு பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு அப்ப பிரியாங்கிற பொண்ணு வர, உன்னை யார் லேட் அவர் சொன்னது, ஒழுங்கா சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து கத்திட்டு போயிருவாரு அந்த பிரியா கிட்ட. இப்ப வந்து என்னன்னாக்கன்னா இவர் ஃப்ரெண்டு கிட்ட
வந்து நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா சொல்லிட்டு பாரு. அப்ப அந்த ஃப்ரெண்டு பேர் சொல்ற அமைச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்ற இவர் நந்தினிங்கிற பேர் சொன்னோன்னு அந்த ஃப்ரெண்டுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிரும். அப்ப எப்படியோ டாக்டர் கிட்ட போய் மீட் பண்ண அப்படின்னு டாக்டர் கிட்ட போக அந்த டாக்டர் அதுக்குள்ள எங்கேயோ ஊருக்கு போயிருப்பாரு வர்ற கொஞ்ச நாளா அப்படின்னு சொன்னோடனே இவர் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே பண்ண தோணல. இவர் வேற ஒரு மாதிரி நடந்துகிட்டு இருப்பாரு. அது மாதிரி இந்த ஃப்ரெண்டு என்ன பண்றாருனா தெரியாம முடிச்சுட்டு இருப்பாரு. அதே நேரத்துல வந்து போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து அந்த பொம்மை ஃபேக்டரியில இந்த மேனேஜர் வந்து கொலை பண்ணிட்டார்ல இவரு அந்த போலீஸ்காரங்க யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருப்பாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல வந்து ஒருவேளை எஜே சூர்யாவும் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிலையும் கொஞ்சம் விசாரிச்சிருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் வந்து இந்த கடைக்கார மேனேஜர் வந்து எப்பவும் போல வந்து இவர் வந்து பொம்மை கூட பேசிட்டு இருக்கும் போது அந்த மேனேஜர் பார்த்துட்டு என்னையா எப்ப பார்த்தாலும் இங்கே நின்று அந்த பொம்மை கூட பேசிட்டு இருக்க அந்த பொம்மை பெரிய இதாதான்னு வந்து ரொம்ப வந்து பயங்கரமா பேசுறாரு. அப்ப இவருக்கு வந்து ஒரு வெறி வந்து அந்த மேனேஜரை அடிச்சு புரட்டி எடுக்கிறாரு. சும்மா அடி அடின்னு அடிச்சு பறக்க விடுறாரு. அந்த மேனேஜரும் சார் அளவுக்கு அடிச்சு விட்டுறாரு. அதே நேரத்துலதான் போலீஸ்காரங்க வந்து இவர் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு வருவாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே கொலை பண்ண மேனேஜர் வந்து அன்னைக்கு சார் அன்னைக்குதான் இவர் வந்து அவ இந்த எஜே சூர்யாமா அவருக்கும் பயங்கர சண்டை நடந்திருக்கும். இதை வந்து ஃபேக்டரியில விசாரிச்சு கன்ஃபார்மா இவங்க பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிக்க போலீஸ்காரங்க வந்து அதே நேரத்துல இந்த கடைக்கார இந்த க்ளோஸ் கடைக்கார மேனேஜரையும் போட்டு அடிச்சு பொழந்துருக்கு. அப்ப கன்ஃபார்மே பண்ணி அவனை தூக்கி ஜெயில வச்சிருவாங்க. ஜெயில வச்சதுக்கு அப்புறம் தான் மொத்த ஹிஸ்டரி இவனை பத்தி விசாரிக்க அப்பதான் இவன் மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் மொத்தமாவே போலீஸ்க்கு தெரியுது. இப்ப போலீஸ்காரங்க சும்மா இருக்காம அந்த பொம்மையை வந்து கஸ்டடிக்கு வந்து ப்ரூஃபா வந்து எடுத்துட்டு வந்து இங்கேயே வச்சிருவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்ப இவருக்கு அதுக்கும் மேல வெறி வந்து போலீஸ்காரங்களே அடிச்சு துவைக்க ஆரம்பிச்சிருவாரு. ஏன் என் நந்தினி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டீங்களே என் நந்தினி வந்து இங்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நந்தினி எடுத்துட்டு ஓடுவாரு. விருட்டு 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 நந்தினி எடுத்துட்டு எஸ்கேப் ஆகி வந்து போலீஸ்கார ஜீப்லயே வந்து போலீஸ்காரங்களை அடிச்சு விட்டு ஓடி ஒரு வந்து ஒரு பெரிய பில்டிங்ல வந்து அந்த பொம்மையை வந்து முத்தம் கொடுத்து அதாவது நான் பிரியா பவனிசங்கர் வந்து முத்தம் கொடுத்து நான் உன்னை லவ் பண்றேன் உனக்காக என்ன வேணா பண்ணுவேன் நம்ம இந்த உலகத்துல இருக்க வேணா இந்த உலகத்துல இருந்தாதான் நம்மளை பிரிக்க பாக்குறாங்க நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மைக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து ரெண்டு பேருமே மொத்தமா மாடியில இருந்து கீழே வந்து இறந்து போயிடுறாங்க. இப்ப அந்த பொம்மையும் செதறி கிடக்குது. இவரும் மொத்த ரத்த வெள்ளத்துல இவரும் இறந்து போயிடுறாரு. இந்த படத்துல இதோட முடிக்கிறாங்க இந்த படத்தை. இந்த படத்துல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரு வந்து அந்த பொம்மை மேல ரொம்ப பைத்தியமா இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து நம்ம எஜே சூர்யா ஆக்டிங் வந்து டாப் நாச்சுன்னு சொன்னா வேற லெவல்ல இருந்தது அந்த ஆக்டிங். கடைசியா இவர் இறந்து போறதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு எப்படி பிடிச்சது, இந்த சைக்கோத்திக் பார்த்தான ரொமான்டிக் படம் உங்களுக்கு எவ்வளவு நல்லா பிடிச்சது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டு போங்க. பாய். அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல ஏதாச்சும் படங்கள் வேணுமா, இந்த வீடியோ ரிவ்யூ எப்படி இருந்தது அப்படிங்கறத அதையும் மேலும் இந்த கமெண்ட்களை போட்டு தட்டி நொறுக்குங்கள். இத்தோட பாய்.